இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர், நாட்டில் சமூக நீதியை பாதுகாக்க உண்மையான பாதுகாவலராக பிரதமர் நரேந்திர மோடி திகழ்ந்து வருவதாக குறிப்பிட்டார். கடந்த 2014 ஆண்டு முதல் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் 14 சிறு துறைமுகங்கள் மத்திய அரசு நிதியுதவியோடு அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடல்சார் பொருட்களின் ஏற்றுமதியில் இந்தியா 2வது இடத்தில் இருப்பதாகவும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் குறிப்பிட்டார். 2014க்கு பிறகு இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி நிலைநாட்டி இருக்கிறாருன்னா அது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். 2014க்கு பிறகுதான் நம்மளுடைய சகோதரிகளுக்கு அக்கௌண்ட் பேங்க்குக்கே போக முடிஞ்சது. அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம், வீடு இல்லாமல் இருந்தாங்க, வீடு கட்டி கொடுத்துருக்கிறது. எல்லா வீடுகளுக்கும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்குறோம். ஜல்ஜீவன் மிஷன், ஒவ்வொரு வீட்டுக்குமே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். விவசாயிகளுக்கு சன்மான நிதி கொடுக்குறோம். 2014க்கு முன்னாடி விவசாயிகளுக்கு வந்து தற்கொலையானது அன்றாடம் ஒரு நிகழ்வாக இருந்தது. 2014க்கு பிறகு அந்த ஒரு சம்பவமே கிடையாது. அப்படிப்பட்ட சமூக நீதியை நிலைநிறுத்துவது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். இந்நிலையில் சர்வதேச யோகா தினத்தின் முன்னோட்டமாக மாமல்லபுரத்தில் நடைபெறும் யோகா கவுண்டவுன் நிகழ்ச்சியை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இன்று காலை தொடங்கி வைத்தார். உடல் நலம், மகிழ்ச்சி மற்றும் ஆரோக்கியம் என்ற கருத்துருவின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மத்திய அரசின் கடலோர உயிரினங்கள் ஆணையம் மற்றும் ஆயுஷ் அமைச்சகத்தின் மொராஜி தேசாய், தேசிய யோகா நிறுவனம் ஆகியவை இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இணையமைச்சர் எல். முருகன் யோகாசனங்களை செய்தார். மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே இடது பக்கமாக உடம்பை திருப்பவும், வலது உள்ளங்கை இடது தோள்பட்டையில் வைக்கவும். மூச்சு உள்ளே இழுத்துக்கொண்டே முன்பக்கமாக, மூச்சை வெளியே இழுத்துக்கொண்டே அந்த சைடு அது பக்கம். ஸோ மூச்சை வெளிவிட்டுக்கொண்டே குனிந்து தரையை தொடுங்கள். முடியாதவர்கள் காலை லேசாக மடக்கி கொள்ளலாம். 5, 6, 7, 8 கொண்டே ஸ்பைனை பேக் பக்கமாக பின்பக்கமாக இழுத்து செல்லுங்கள். முதுகு தண்டை பின்பக்கமாக. 1, 2 பக்கவாட்டில் செல்லுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, come to the front. Now stretch the right leg, bend the left. இதனைத் தொடர்ந்து விழுப்புரம், புதுச்சேரி பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மத்திய இணையமைச்சர் இன்று கலந்து கொள்கிறார்.